2,000 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்களில் பயன்படுத்தக்கூடாது என எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் ஆண்டு அறிக்கையின்படி மார்ச் 2017 இறுதியில் சுமார் 9,50,000 கோடி மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன என்றும் 2022 மார்ச் இறுதியில் சுமார் 27 லட்சம் கோடி மதிப்பிலான 500 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய் நோட்டுகள் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஏடிஎம் எந்திரங்களில் 2,000 ரூபாய் நோட்டுகளை நிரப்ப வேண்டும் என்றோ நிரப்பக்கூடாது என்றோ எந்த உத்தரவையும் வங்கிகளுக்கு பிறப்பிக்கப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார்.